எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகேயன் தண்டாயுதம். நான் அலையாற்றல் மற்றும் திரவங்கள் பொறியியல் ஆய்வகம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெருங்கடல் பொறியியல் துறை இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மெட்ராஸில் இருந்து உங்களுக்காக இந்த தொகுப்பை கொடுக்குறேன். நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல் மட்டத்தின் இறக்கம் ஏற்றம் தொடர்புடைய ஆற்றல் ஏன் எப்படி, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொகுப்பினுடைய உள்ளடக்கம் என்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, கடல் மட்டத்தின் இறக்கம் ஏற்றம் அப்படின்னா என்ன, அதனுடைய பொருள் அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம், இந்த ஆற்றலின் வகைகள் என்னென்ன, உலகளவில் இந்த ஆற்றல் நிலையங்கள் எங்கெங்கே எந்தெந்த நாட்டில் இருக்குன்னு பார்ப்போம். இந்தியாவின் இந்த தனிப்பட்ட ஆற்றலின் திறன் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறதையும் பார்ப்போம். சமீப காலத்தில் உலகளவில் இந்த ஆற்றலை சார்ந்த திட்டங்கள் என்னென்னும் பார்ப்போம். கடைசியாக, இந்த ஆற்றலினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் மற்றும் தீமைகள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கடல் மட்டத்தின் இறக்கம் ஏற்றம் பொருள் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருப்பேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பக்கம் நிலா இருக்கும், இன்னொரு பக்கம் சூரியன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் உங்களுக்கு ஒரு குறைவான டைடும் ஒரு அதிகபட்ச டைடும் நடக்கும். இந்த கடல் மட்டத்தின் இறக்கம் ஏற்றம் அப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆங்கிலத்தில் டைடுன்னு சொல்லுவோம். இது எதனால் நடக்குதுன்னா, ஈர்ப்பு விசையினால் நடக்குது. இந்த ஈர்ப்பு விசை எப்படி உருவாகுதுன்னா, சந்திரனும் சூரியனும் இந்த மாதிரி ஒரு இடங்களில் இருந்ததுன்னா ஈர்ப்பு சக்தி உருவாகும். அந்த ஈர்ப்பு சக்தினால் குறைவான டைடும் அதிகபட்ச டைடும் உருவாகும். இங்கே நீங்கள் ஒரு படத்தை பார்க்க முடியும். அங்கே என்ன பார்ப்பீங்கன்னா, கடலினுடைய நீர் மட்டம் மேலே வர்ற மாதிரியும் கீழே வர மாதிரியும் பார்ப்பீங்க. அதான் கடல் நீர்மட்டத்தின் அவ்வப்போது உயர்வு மற்றும் வீழ்ச்சி தான் டைடு. அதை தான் நம்ம தமிழில் மொழிபெயர்த்து கடல் மட்டத்தின் இறக்கம் மற்றும் ஏற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய சரகம் எப்படி இருக்கும்னா, தொடர்ச்சியான உயர் மற்றும் குறைந்த நீர்மட்டத்துக்கான இடையிலான வேறுபாடு தான் இந்த டைடின் சரகம் வித்தியாசம்னு சொல்லுவாங்க. கீழே நீங்கள் பார்க்க முடியும், உயர் நீர்நிலை குறைந்த நீர்நிலைன்னு ரெண்டு படங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதில் கப்பல் ஒரு இடத்துல நல்லா மேல் நோங்கி இருக்குது, ஏன்னா அதிக அளவு அங்கே நீர்நிலை இருக்குது. அதே இன்னொரு படத்தில் குறைந்த நீர்நிலைனால அதே கப்பல் கீழே போயிருக்குது, அதையும் நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் சரகத்தின் அளவுகோல். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது கடல் மட்டத்தின் ஏற்றம் இறக்கம் ஆற்றல் வகைகள். அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது டைடல் பேரேஜ். இதனுடைய அமைப்பு ஒரு அணை போல் இருக்கும், ரொம்ப பெரியதாக இருக்கும். இதனுடைய ஆற்றல் பிடிப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேயும் வெளியேயும் நகரும் நீரிலிருந்து ஆற்றல் பிடிக்கப்படும். அடுத்ததாக பார்க்க போகிறது டைடல் லகூன். இதனுடைய அமைப்பும் பேரேஜ் போல தான் இருக்கும், ஆனால் பேரேஜ் அளவுக்கு ஒரு பெரிய அமைப்பாக இருக்காது. ஆனால் முக்கியமானது, இதன் அமைப்பு அதிக நீர்மட்டம் கொண்ட கடற்கரையின் ஒரு பகுதியில் தாங்க இருக்கும். நீர்மட்டம் அதிக லெவல் இருக்கிற ஒரு கடற்பகுதியில் தான் இந்த அமைப்பை நம்ம கட்ட முடியும். மூணாவதாக பார்க்க போகிறது டைடல் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீம்னா ஒரு வேகமாக பாயும் நீர்னு அர்த்தம். இந்த வேகமாக பாயும் நீருக்கு காரணமே இந்த கடல் மட்டத்தின் ஏற்றம் இறக்கம்தான். இந்த ஏற்றமும் இறக்கமும் தொடர்ந்து நடக்கும்போது நீர் வெவ்வேறு திசைகளில் வேகமாக பாயும். அந்த வேகமாக பாயும் நீரை தான் டைடல் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க.
இந்த தொகுப்புல நீங்க பேரேஞ்ச் லகூன் டைடல் ஸ்ட்ரீம் எல்லாத்தினுடைய படங்களையும் பார்க்க முடியும் மேலே இருக்கிறது பேரேஞ்ச் அப்புறம் லகூன் கீழே இருக்கிறது டைடல் ஸ்ட்ரீம் இதுல முக்கியமான விஷயம் இந்த மூணு வகைகளிலேயும் விசையாழி பயன்படுத்துவாங்க விசையாழினா என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு சிவப்பு நிறத்துல ஒரு ஒரு வடிவம் கொடுத்திருப்பாங்க அதுதான் விசையாழி திரவ ஓட்டத்தில் இருந்து ஆற்றலை எடுக்கும் இயந்திரம் தான் விசையாழி அந்த விசையாழியை சிவப்பு கலர்ல நீங்க டைட்டில் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற படத்துக்குள்ள பார்க்க முடியும் இந்த விசையாழி தான் இந்த எல்லா வகைகளிலும் முக்கியமா பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம உலகத்துல எங்கெங்க எப்பெப்பெல்லாம் இந்த ஆற்றல் நிலையங்கள் வந்துச்சுன்னு பார்க்க போறோம் இதுல ரொம்பவும் பழமையானது பிரான்ஸ் நாட்டில் 240 மெகாவாட் திறன் கொண்ட லாரன்ஸ் மின் நிலையம் இது 1966 வருஷம் பயன்பாட்டுக்கு வந்தது இதுதான் ரொம்ப காலத்துக்கு ரொம்பவும் பெரிய திறன்மிக்க ஒரு நிலையமாக இருந்தது ஆனால் 2011 ஆண்டு தெற்கு கொரியா சிவா ஏரி பக்கத்தில் 254 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு மின் நிலையம் ரொம்ப வெற்றிகரமாக கட்டி முடித்தாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி பல நாடுகள் பல தருணங்களில் இந்த மாதிரி மின் நிலையங்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க அதை தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் கனடா 1984 வருஷமும் சீனா 1980 வருஷமும் ரஷ்யா 1968 வருஷமும் அதுக்கப்புறம் ஐக்கிய ராசியம் 2008 வருஷத்துலேயும் பல வெவ்வேறு திறன் கொண்ட மின் நிலையங்களை கட்டியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் இங்கே பார்க்கறது சமீபகால திட்டங்கள் இந்த தொகுப்பு உங்களுக்கு ஜூன் மாதம் 2020 வருஷம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் கடந்த 5 வருஷத்தினுடைய சமீப திட்டங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் 2014 2020 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் நெதர்லாண்ட் இத்தாலின்னு பல நாடுகள் பல மின் நிலையங்களை பல திறனுக்கு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் கட்டி கொண்டே இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அதில் மிக குறைவானது பார்த்தீங்கன்னா இத்தாலியில் 200 கிலோவாட்டுக்கும் அதிகபட்சமாக கனடாவில் 9 மெகாவாட்டுக்கும் பயன்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கட்டிகிட்ருக்காங்க இதில் நீங்கள் இந்தியாவின் ஆற்றல் திறனை பார்க்க முடியும் இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிறது அதிக ஆற்றல் கொண்டவைன்னு அர்த்தம் ஏன்னா 10 to 12 meters அளவுக்கு நீர்மட்டத்தின் உயர்வும் தாழ்வும் இருக்கும்னு சொல்கிறாங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் பக்கத்தில் இருக்குது இங்கே இந்தியாவின் சாத்தியமான தலங்களை பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் 3 தலங்கள் அந்த 3 தலங்களில் 2 குஜராத்திலையும் 1 மேற்கு வங்காளத்திலையும் இருக்குது மத்திய மின்சார ஆணையம் மேற்கொண்ட ஆய்வில் இந்தியாவின் ஆற்றல் திறன் 8300 மெகாவாட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் 7000 மெகாவாட் கம்பே வளைகுடா அப்படிங்கிற இடத்துலையும் 1200 மெகாவாட் கச் வளைகுடா அப்படிங்கிற இடத்துலையும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இது எங்கே இருக்குன்னா இந்த 2 தளங்களுமே குஜராத்தில் இருக்குது அதுக்கப்புறம் 100 மெகாவாட் மேற்கு வங்காளத்தில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இங்கே இந்த மாதிரியான ஒரு ஆற்றலின் நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் முதலாவதாக இது சுற்றுச்சூழலை பாதிக்காது நம்ம இந்த ஆற்றலை துல்லியமாக கணிக்கலாம் அதனால் நம்ம நல்ல முறையில் மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும் நிலக்கரி சூரிய சக்தி இல்லை காற்றாலையை விட இது அதிகமான
செயல்திறன் கொண்டது. இதனுடைய பராமரிப்பு செலவுகளும் ரொம்ப கம்மியானது. அதே மாதிரி இதனுடைய ஆயுள் காலமும் ரொம்பவும் அதிகம். தீமைகள்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கட்டுமான செலவு ரொம்பவும் அதிகங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சில சாத்தியமான தளங்கள் தான் இந்தியாவில் இருக்குது. உற்பத்தி செய்யக்கூடிய சக்தியை பயன்படுத்துறதுக்கு நம்ம அதிக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா பயன்படுத்தக்கூடிய சக்தியை மாற்றுவது விலை உயர்ந்த செயலும் மற்றும் மிகவும் கடினம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிய வந்துள்ளது. இப்போ இந்த ஒரு தொகுப்புல இருந்து உங்களுக்கு கடல் நீர் மட்டத்தின் ஏற்றம் இறக்கம் அப்படின்னா என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன, அதனுடைய திறன் என்ன, அதனுடைய தளங்கள் எங்கெங்க இருக்கு இந்தியாவில், மின் நிலையங்கள் உலக அளவில் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அலையாற்றல் மற்றும் திரவங்கள் பொறியியல் ஆய்வகம் சார்பாக உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.